அவள் பேர் தமிழ் ரிசீவ் படம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டனை கொண்டு வந்தது. என்ன டைரக்டர் ஆக்கின மோசர் பேர் தனஞ்சயனுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த நன்றி கடனாக தான் நேற்று நான் இன்விடேஷன்ஸ் கொடுக்கும்போது கூட ஃபஸ்ட் இன்விடேஷன் அவருக்கு வச்சு தான் ஆரம்பித்தான். வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய நண்பர்கள் இதில் ஒருத்தரை முக்கியமாக விட்டுட்டீங்க. நான் அது கூப்பிடுவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், கூப்பிடவே இல்லை. ராகுல் பாஸ்கரன் மேடைக்கு வாங்க. ராகுல் பாஸ்கரன் வந்து எனக்கு 5 வருஷமாக தெரியும், யங் சார்மிங் ஹீரோ. ஆமாம், இதில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நடித்தாங்க. அல்டிமேட்டாக வந்து விதார்த் சார் இன்றைக்கி இல்லை, விதார்த் சார் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால முக்கியமான ஒரு வேலைக்காக வெளியூர் போயிருக்காரு. ஆமாம், இப்போது சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தராக நன்றி சொல்லணும் வந்துட்டேன். நான் இந்த தன்னம்பிக்கை எனக்கு இருந்த மேடையில் இருந்த எல்லா கலைஞர்களும் என்னை பற்றி பேசுனீங்க, எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் வந்து ஓ நம்ம இவ்வளோ ஒருத்தான்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்வான தருணமாக இருக்குது. இந்த தன்னம்பிக்கையை நான் கற்றுக்கிட்டது டிஆர் சார் கிட்ட தான் வந்து. நான் டிஆர் சாருடைய பரம ரசிகர். நான் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே கால்நடையாக போய் டிஆர் சாருடைய எண்டங்கை கல்யாணி, மைதிலினை காதலி, இன்னும் சொல்லப்போனால் ஃபீமேல் ஓரியண்டடான டைட்டில் அவள் பேர் தமிழிசன் வைக்கணுங்கிறதுக்கு முதல் இன்ஸ்பிரேஷனே டிஆர் சார் தான் வந்து. ஸோ நான் போகும்போது வந்து அவர் சொன்னார், நான் பாட்டெலாம் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஆர் சார் வந்து கொள்கை உறுதியில் அவரை மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா பணம்ங்கிறதுலாம் அவரை பொறுத்தருக்கு ஒன்றுமே கிடையாது, அன்பு 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 மட்டும்தான் வந்து. அவர்கிட்ட போய் நான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், நீங்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நான் எழுத மாட்டேன் அப்படின்னாரு. பாட்டு கேட்டுட்டு வந்து சார் கொஞ்சம் ட்ரெண்டியாக எழுதணுன்னே நானே எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இப்போது சிங்கிள் தான், வந்து ஆகும் மிங்கிள் தான், டேகும் பண்ணிக்கலாம் ஷேரும் பண்ணிக்கலாம்னாரு. நான் அப்படியே கட்டி பிடிச்சேன் வந்துட்டு வந்து. ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு கான்டெம்பரரியாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு யங் ரைட்டர்ஸை கூப்பிட்டா கூட அப்படி எழுதவே முடியாது. அப்லோடும் பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணலாம், வைஃபை இருந்தால் போதுண்டி, என் ஒய்ஃபாக வந்து தோணுட்டின்னு. இதே டி.ராஜேந்தர் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மீன் எழுதால் கண்ணீரை யார் அறிவார், ஆகாயமெங்கும் நட்சத்திர பொறுக்கை, அம்மம்மா வயிற்று பசி எப்படி பொறுக்க, பிரமாதமான போயிட். எனக்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஷெல்லி மாதிரி, ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி டி.ராஜேந்தர் வந்து பிரமாதமாக ஒரு ஒரு ஊமை போதும். என்ன கேட்டிங்கன்னா இடையின் பின்னலையில் 2 தம்புராவை தாங்கி மீட்டு செல்கிறாள்ன்ட்டு, அதை விட ஒரு பெண்ணோடைய பின்னலகையை வர்ணிக்க முடியும் வந்து. அவ்வளோ பிரமாதமான ஒரு கலைஞன். இன்னைக்கு காலகட்டத்தில் அவர் சொன்னார் ஸ்பாட்டில் வந்து டான்ஸ் மாஸ்டர் முக்கியமாக ராபர்ட் சதீஷுக்கு வந்து, ராபர்ட் உங்கள் அப்பா எனக்கு மாஸ்டராக இருந்தார், அவங்க அப்பா மாஸ்டர் ஆகும்போது நான் அவருக்கு ஆடிருக்கேன், இப்போ உனக்கு ஆடுறேன், உன் பிள்ளைக்கும் ஆடுவேனாரு சார். நீங்கள் உங்களுக்கு அவர் பிள்ளைக்கும் ஆடுவீங்க நீங்கள். ஏன்னா என்ன பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு இந்த எஸ்டீம் எனர்ஜிங்கிற ஐடியாவே இல்லை. ஒரு ஒரு பாட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டுருவார்னு பார்த்தா டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். அந்த ஒரு வரி, அந்த ஒரு லைன் எனக்கு பயங்கர, எனக்கு கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாதிரி எந்த பாட்டுக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். ஏன்னா வந்து வேற ஒருத்தங்களை இருந்தால் பாடணும் முடிச்சு கொடுத்தோம் போகணுன்றிருப்பாங்க வந்து. எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயங்கள் இதுக்கு டீட்டெயில் பண்ணதும் சரி எல்லாமே டிஆர் சார் நீங்கள் தான். பார்த்துட்டே இருக்கும்போது நான் அப்சர்வ் பண்ணேன் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் அருண் சொன்ன ஐடியா அது வந்து. ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியில் வந்துட்டு அந்த டிஆர் பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிறக்காக அதுக்காக ஒரு செட்டே போட்டோம். நான் இந்த படம் வந்து ஒரு டிஆருக்கான ஒரு ட்ரிபியூட்டாக, நான் வந்து ஒரு ரசிகனாக தன்னம்பிக்கையை கற்றுக்கிட்ட, தமிழை கற்றுக்கிட்ட, கொள்கையை கற்றுக்கிட்ட, என்ன இன்னும் முன்னுதாரணமாக எடுத்துக்கிற டிஆர் சாருக்காக நான் பண்ணின ஒரு ரசிகனுடைய ஒரு விஷயம் தான் இது. இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய ரசிகர்களை இது நிச்சயமாக அது திருப்திப்படுத்தும். இன்னொரு விஷயம், சத்யன் மகாலிங்கம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போன படத்தில் அவள் பேர் தமிழ் ரசிகர் கிட்டத்தட்ட ஜெய் கஞ்சா கருப்பை தவிர நிறைய பேர், 97% 98% புதுமுகங்கள். இந்த படம் என்னமோ தெரியல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரிசிடன் அவங்கள போகமே அப்படிங்கும்போது டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அட்வான்ஸ் வரைக்கும் கொடுக்க போனோம். சத்யன் வந்து எனக்கு காலை பிடிச்ச பாம்பு சுத்தின பாம்பு மாதிரி விடவே மாட்டார். நான் அவருடைய ஒரு சாங் கேட்டேன், பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது. திரும்ப சத்யனுடைய டேலண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் 4 சாங்ஸ் ஒர்க் பண்ணோம். அது உண்மையிலே சத்யன் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. பெரிய மியூசிக் டேரக்டர் வருவீங்க. இந்த மேடை பல மேடை, இதை இன்னும் தாண்டி தாண்டி இந்தியா வெளியே நீங்கள் இன்னும் நிறைய இடங்கள் போகணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும். இந்த படத்தில் பாடின மியூசிக் டேரக்டர்ஸை பற்றி சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜயகாண்ட் நீ போன படத்துக்கு மியூசிக் பண்ணார். நான் ஒரு வாட்டி அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் என்னோடய படத்துக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட நான் வந்து விஜயகாண்ட் நான் பேசவே இல்லை. விஜயகாண்ட் சார் இன்னும் கிட்டத்தட்ட 50க்கு மேலே இவருக்கு சத்யனுக்கு ஃபோன் பண்ணி சார் அன்னைக்கு மாற்றி வச்சுக்கலாம் சார், இப்போ வச்சுக்கலாம் சார், அவரே ரொம்ப ஆர்வமாக பாடி கொடுத்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்டகத்தி அப்போ ரிலீஸ் ஆகவே இல்லை.
பிரமாதமான ஒரு மியூசிஷியன் நரேகன யாரா இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு புது டோனோட உள்ள வந்தா போல சந்தோஷ் நரேனன். சந்தோஷ் நரேனன் நான் வந்து நான் அவருடைய வீடு தேடி போனேன். அப்போ வந்து ஐ திங்க் அந்த டிஎல்எஃப் பேக் சைடில் இருந்தார். அந்த சந்தோஷ் நரேன் அட்டகத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த சந்தோஷ் நரேனன் வளர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்ட்டு அப்படிலாம் எடுத்து ரஜினி அந்த படம் பண்ணுறாப்ல. ஆனால் நம்ம வெற்றியும் புகழும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒரு சுவரை உங்களுக்கு சுற்றி கேட்டும். நம்ம சுவரை தாண்டி மக்களை போக முடியாது, மக்கள் அந்த சுவரை தாண்டி நம்மகிட்ட வர முடியாது. ஆனால் சந்தோஷ் நரேன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி அட்டகத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதே சந்தோஷ் நரேன் தான் இப்போவும் இருக்கிறாப்புல. ஹெட்ஸ் ஆஃப் சந்தோஷ், நீங்கள் வந்து இன்னும் உங்களோட இந்த எளிமை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த எளிமை தான் உங்களை ரஜினி சார்கிட்ட கொண்டு போயிருக்கு, இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு கொண்டு போகும். அப்புறமா வந்து சத்யா சார், தமன் சார், விஜய் ஆண்டனி, ஜி வி பிரகாஷ்குமார், இந்த படத்தில் பாடின எல்லாருமே, மலையாள மியூசிக் டைரக்டர் ஆரம்பில் வினய் தாண்டி ஒரு சாங் பாடின அவர் அல்ஃபோன்ஸ் ஆகட்டும், வைக்கம் விஜயலட்சுமி, நான் டிஆர் சாருக்கு எப்படி ஃபேனோ அது மாதிரி வைக்கம் விஜயலட்சுமிக்கு ஃபேன் வந்து அவங்களோட மலையாள சாங் காற்றை காற்றை பார்த்ததுலேருந்து ஃபஸ்ட்டு தமிழில் நாங்கள் தான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சோம். பட் எங்களுக்கு முன்னாடி இமான் சார் முந்திக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய 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 உங்களுக்கு என்னோட ஆத்மார்த்தமாக நான் ஒரு ரசிகராக அந்த படத்தில் நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறேன். இதே ரசிகத்தன்மையோடு நீங்கள் இருப்பீங்க. கிருஷ்ணா, விதார்த், ராகுல், இந்த மேடை உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இந்த மேடை பத்தாது. இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும். 100 நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக இதோட பெரிய மேடை, இதோட பெரிய கூட்டத்தில் என்னோடய நன்றியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஆர் சார், உங்களோட ஒரு படம் பண்ணணும், அது நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி ஒரு ஸ்லம் பேக்ரவுண்ட், என்னோடய ஃப்யூச்சரில் முக்கியமான ஒரு படம் அது இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்கள் கூட நான் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இறைவன் உங்களுக்கு அருளையும், என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த மேடையில் வந்து என்னை வாழ்த்தின எல்லாருக்கும் எல்லா காலமும் நன்றியுடன் இருப்பேன். நன்றி, வணக்கம். வெங்கட்பிரபு சார், உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா பகல் முழுக்க அவர் வந்து அவர் படத்தில் இருப்பார், நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் இருப்பார். சார் 11 மணிக்கு அனுப்பிடுவோமோ? சார் அனுப்பிடுங்க சார், காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் பாரு, 4 மணிக்கு அவர் அனுப்புவோம். வந்து தூங்காமல் தூங்காமல் அவர் படமும் என்னோடய படமும் மாறி மாறி வேலை பார்த்தார். அப்புறமா அந்த படத்தோடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் பற்றி சொல்லி ஆகணும். விஜய் மல்டன் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் இந்த படத்தோடைய சினிமா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபின்னு, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஆர் வி சரண், மேடைக்கு வாங்க ஆர் வி சரண். அப்புறமா இந்த படத்தில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண நண்பர் விஜய் ஆம்ஸ்டாங், அப்புறமா இந்த படத்துடைய டிஆர் சாங்கை ஷூட் பண்ணி கொடுத்த நண்பர் ராஜேஷ் யாதவ், இவங்க நிறைய எல்லாருமே, எல்லா கேமராமேன் விஜய் மல்டன் சார்லேருந்து, எடிட்டர் பிரவீன்லேருந்து, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இன்னொரு மேடையில் என்னோடய நன்றியை சொல்கிறேன். இதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னோட நம்பிக்கையாக வந்த அதே நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருந்த 4 தயாரிப்பாளர்களும் இன்னமும் இறைவன் என்னை உங்களோட வச்சுக்கணும், உன்னை உங்களை என்னோட வச்சுக்கணும். நன்றி எல்லோருக்கும்.